Hello friends, இங்க மத தடவை நம்ம சேனல்ல வீடியோ பாக்குறீங்களா? வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல அவரை பருப்பு கூட்டு ரெசிபி தான். எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அவரைக்காயை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடய ஓரத்தில் உள்ள இந்த நாரை ஃபுல்லாக நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நாரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ண பிறகு இந்த மாதிரிக்கு சின்ன சின்ன பீஸாக நல்லா ஸ்லைட் ஸ்லைடாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அவரையை ஃபுல்லாக நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஏற்கனவே நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற துவர பருப்பில் இந்த அவரையை ஃபுல்லாக சேர்த்துடலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்குவோம். இப்போ இது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்குவோம். அவரை பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதோட 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறி லீவ் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அவரை பருப்பு கூட்டை இதில் சேர்த்துடலாம். இதே இந்த தாளிதத்தோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அவரை பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.